வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் vlog பார்க்கணும் நினைக்கிறேன். இன்னைக்கு என்னல்லாம் பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? மேடம் 24 hours watching TV. நிதுல குட்டி குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பெப்பர் பான் தூங்குறான். அழகு தூங்கட்டும். அவன் தூங்குற கேப்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சாதான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன்ஸ் நீங்க பாக்கலாம். என்னன்னா, காலையில வந்து சாப்பிட்டோம், நீங்களும் சாப்பிட்டிருப்பீங்க, எல்லாரும் சாப்பிட்டோம் தான். அதே போல மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டாச்சு. பாத்தீங்கன்னா பாத்திரம் சிங்க்ல அப்படியே இருக்கு. அப்புறம் நிறைய சிஸ்டர் கமெண்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, சோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுறேன். இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யும் போதே அப்படியே சொல்லிடுறேன். நம்ம அன்னைக்கு வந்து ஆவின்ல இருந்து நெய் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, நெய் இல்ல பட்டர் வாங்கிட்டு வந்தோம். சோ அதை வந்து இப்ப நாங்க நெய்யா காய்ச்ச போறேன். காளான் இது வந்து மழை காலத்துல முளைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது அவங்க அப்பா வந்து பறிச்சிட்டு வந்தாரு. ஒரு நாலு தான் கிடைச்சிச்சு. சோ இது வந்து இது அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நம்ம கடையில வாங்குறோம் இல்லைங்களா, அதாவது என்ன செயற்கையா விற்கிறாங்க. சில வீட்டுல வளர்க்குற காளானை விட இது வந்து ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். சோ இதுவுமே நான் இப்ப வந்து சும்மா லைட்டா கிரேவி மாதிரி செஞ்சிட போறேன். பாப்பா வந்து செஞ்சு கொடுக்குமான்னு சொல்லிட்டே இருந்தா, சோ இது வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு செஞ்சிடலாம். அதுக்கடையில நம்ம நெய்யும் காய்ச்சிடலாம். நேத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி காளான் ரெண்டு காளான் அவங்க அப்பா பறிச்சிட்டு வந்தாரு. சோ நான் ஈவினிங்க தான் பறிச்சிட்டு வந்தாரு. ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டோம். பார்த்தா காலையில எழுந்து பார்த்தா, சரி இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தனா, காலையில எழுந்து பார்த்தா ஃபுல்லா புழு வந்துருச்சுங்க. காளானை பொறுத்த வரைக்கும் பறிச்ச உடனே செஞ்சிடணும், அப்படி இல்லையா ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். சோ நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்காததுனால பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா புழு, காலையில எழுந்து பார்த்தா ஃபுல்லா புழுவா இருந்தது. சோ எனக்கு என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, காளான் அப்படிதாங்க அந்த மாதிரி மலைக்கு வருது இல்லைங்களா, அந்த காளான் டக்குன்னு வந்து கெட்டு போயிடும். ஓகே, இந்த இட்லி பாத்திரத்துல பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஆப்பிள் வேக வச்சு வச்சிருக்கேன். சோ அவன் தூங்கி எழுந்தவன அதை கொடுத்துடலாம். வீடியோலயே சொல்லியிருப்பேன், நான் ஆவின்ல தான் நெய் வாங்குவேன்னு சொல்லிட்டு. சோ இந்த டப்பா தான் பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லி வாங்குவேன். இப்ப நம்ம இந்த பட்டர் பாத்தீங்கன்னா நம்ம 250 ரூபாய் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ 100 ரூபாய்னா இதுல வந்து 2.5 டப்பா பட்டர் வரணும். சரி நெய் வரணும், பாக்கலாம் வருதா இல்லையான்னு. நான் பட்டர் வந்து பிரிச்சுட்டேன், இத வந்து அப்படியே போடலாம். போட்ட உடனே சிம்ல வச்சுட்டேன் பாருங்க, சிம்ல வச்சிருங்க, ஏன்னா சிம்ல வச்சுதான் பண்ணணும். போட்ட உடனே உருகுது பாத்தீங்களா. சோ உருகட்டும், நான் உருகும் போது அப்படி உங்களுக்கு நெய் ஆகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது உருகட்டும். நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா மண்டியில இருக்கிற கொண்டையும் மறந்துட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த உப்பு ஜாடி நான் வாங்கினேன்னு சொன்னீங்களா, வாங்கினேன்னு சொன்னேன். இன்னொரு ஜாடியோட விலையை கூட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியில் இந்த ஜாடி என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க, அக்கா ஜாடி என்ன விலைன்னு. அடடா, நம்ம ஜாடியோட ரேட்டு சொல்ல மறந்துட்டேன்னு எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்தது. சோ இது ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் நினைக்கிறேன். ரெண்டும் சேர்த்து நான் 160 ரூபாய் கொடுத்தேன். நல்லதா இருக்கு. இப்ப நான் உப்பு போட்டுதான் வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசா வாங்கும் போது ஒரு பீஸே 130 ரூபாய் அந்த மாதிரி வரும். இது ஒரு பீஸ் வந்து 80 ரூபீஸ் தான். சோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது தர்மபுரியில எங்க இருக்குன்னு சொல்லி சில பேர் கேட்டீங்க, சில பேருக்கு எனக்கு தெரியும் சொல்லி சொல்லிருந்தீங்க. தர்மபுரியில பிஎன்வி தியேட்டருக்கு பக்கத்துல பிளாட்ஃபார்ம்ல போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த தியேட்டர் வந்து இப்ப இல்ல, ஏதோ வேற ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தர்மபுரியில அந்த இடத்துல தான் இது இருக்கு. நெய் வா வெண்ணெய் உருகுது. அப்புறம் இன்னும் என்ன சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்பவே ஸ்கூட்டி பத்தி நான் போட்டிருந்த வீடியோ, ஸ்கூட்டி வாங்க போறோம், வாங்குற ஐடியா இருக்கும், இந்த கலர் சூஸ் பண்ணலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்ப நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா நீங்க பைக் வாங்க வேண்டியதானே, பெரிய வண்டி வாங்க வேண்டியதானே, ஸ்கூட்டி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் அந்த வீடியோலயே உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருப்பேன். சோ இப்போ நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், ஏன் ஸ்கூட்டி நாங்க வாங்குறோம். ஃபர்ஸ்டும் ஏன் ஸ்கூட்டி வாங்கணும்னா, நாங்க ரெண்டு பேருமே வண்டி ஓட்டுவோம். சோ எங்க ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகணும். ஒரு பொருள் நம்ம 1 லாக் செலவு பண்ணி வாங்குறோம்னா அது நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால இப்ப நாங்க ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸ்கூட்டி வாங்கினா கார்னாலும் ரெண்டு பேரும் ஓட்டிக்கலாம். பட் பெரிய வண்டி அப்படி இல்லை, எனக்கு ஓட்ட தெரியாது பைக்கு. சோ அதனாலதான் ஸ்கூட்டி வாங்கினா, ஒருவேளை அவங்க எங்கேயாச்சும் வெளியில போயிட்டாலும் நான் வந்து ஓட்டிக்கலாம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டாடி பெங்களூர்ல தான் இருப்பாங்க, நான் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்டே தெரியும். அப்பெல்லாம் நான் தான் வந்து, எனக்கு தான் அந்த ஸ்கூட்டி வாங்கினதே. அவளுக்கு நான் ஸ்கூட்டி ஓட்டுறதுல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கூட்டி தான் தேவை. ஒருவேளை நான் ஓடுற சுச்சுவேஷன் வந்தா கூட நான் ஓட்டிக்கலாம் இல்லைங்களா. அதுக்காண்டிதான் நம்ம ஸ்கூட்டி வாங்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கியர் போடுற டென்ஷன் வந்து இல்ல. கருவேப்பிலை பாப்பாவை பர்ஸ்டா சொன்னேன் இதுல போடுறதுக்கு. பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா கியர் போடுற அந்த இது இருக்கும். சோ இதுல வந்து கியர் போடுற அந்த தொல்லை இல்ல. அப்புறம் சிலிண்டர் முன்னாடி வச்சுக்கலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பெரிய வண்டியோட ஸ்கூட்டில தான் எங்களுக்கு அதுதான் பிடிக்குது. சோ அதுதான் வாங்கினோம். கலரும் சூஸ் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரமே வந்து வண்டி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும்.
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு பொருளும் நாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு அதை வாங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அந்த வாகனம், வீடு, கல்யாணம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயாவது நம்மளுக்கு நடக்கும். வண்டிக்கு வந்து அந்த இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பே பண்ணிட்டு ஒரு நல்ல சுப முகூர்த்த நாள்ல நல்ல நேரத்துல பே பண்ணோம். சோ அது எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களும் வண்டி வந்து என்னைக்குனாலும் நீங்க எடுத்துக்கோங்க சொல்லியிருக்காங்க. நாங்க தான் வந்து அது ஒரு குறிப்பிட்ட டேட்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் அப்ப எடுக்க முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா அப்ப வந்து தீபாவளி வேற நெருங்குது இல்லைங்களா, ரிஜிஸ்டர் பண்ற இடத்துக்கு கொஞ்சம் போறதுக்கு கொஞ்சம் முடியாது அப்படிங்கறதுனால நாங்க ஒரு ஒரு நாள் ஒரு டேட் வந்து நாங்க சொல்லியிருக்கோம், இந்த டேட்ல வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சார் அந்த டேட்ல நம்மளுக்கு வண்டி வந்துடும். வண்டி வந்த உடனே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஏன் அந்த டேட் உங்களுக்கு நான் சொல்லலாம், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னா மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்ல. அக்கா எந்த டேட்ல வண்டி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ பாத்துட்டு இருப்பீங்க இல்லீங்களா, அதுக்குதான். மத்தபடி நீங்க உங்களுடைய பிரார்த்தனையினாலதான் அக்கா நாங்க இன்னைக்கு வந்து வண்டி வாங்குறோம். இப்ப நாங்க வண்டி வாங்குற ஐடியாவே இல்ல. நாங்க பொங்கலுக்கு தம்பியோட பர்த்டே வருது இல்லீங்களா, சோ அந்த பர்த்டே கிஃப்டா வாங்கிக்கலாம். ஏன்னா தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கினா அது ஒரு நினைவா இருக்கும். இந்த வண்டி வந்து தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வாங்கணும் அப்படிங்கிற நினைவா இருக்கும் அப்படின்னு நாங்க கண்டிப்பா எங்களோட முடிவுல உறுதியா இருந்தோம். கஷ்டமோ நஷ்டமோ பொங்கலுக்கு தான் வண்டி வாங்கணும். ஜனவரி 9 அன்னைக்கு 8 அன்னைக்கு வீட்டுக்கு வரணும் நம்ம வண்டி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். விஜயதசமி அன்னைக்கு போய் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு போனோங்க. சோ கடைசியில பாத்தீங்கன்னா வண்டியை பார்த்தவொடனே எங்க மனசு மாறிடுச்சு, இப்பவே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எந்த ஒரு விஷயமே எப்பப்ப அமையணும் இருக்கோ அது அப்பப்பதான் அமையுங்கிறது எனக்கு இந்த விஷயத்துலதான் புரிஞ்சிச்சு. சோ மனசு மாறிடுச்சுங்கிறத விட நாங்க ஒரு கோவிலுக்கு வந்து எங்களுக்கு போகணும்னு ஆசை. அந்த கோவிலுக்கு நான் வந்து உங்களுக்கு கூட்டி போய் காமிச்சிருப்பேன், கூட்டி போயில உங்களுக்கு நான் அந்த வீடியோல காமிச்சிருப்பேன். அந்த வீடியோல நம்ம வச்சு அந்த வீடியோல அந்த கோவிலுக்கு நம்ம வண்டியில போக முடியாது. ஏன்னா நம்ம வண்டி வந்து லோடு இழுக்கிறது இல்ல, பழைய வண்டி ஆயிடுச்சதுனால. சோ எனக்கு வந்து அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அதனாலயே மெயினா நாங்க வந்து வண்டி வாங்கணும். சரி கொஞ்சம் பொறுமையா இருந்து பொங்கலுக்கு வாங்கலாம் தான் பிளான் பண்ணோம். அதுதான் சொல்றேனே, இப்ப வந்து யோகா அது வாங்குறதுக்குரிய யோகா வந்துருச்சு போல இருக்கு. சோ இப்பவே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல தான் எடுக்கிறோங்க. மொத்தம் நெக்கா அமௌண்ட் எல்லாம் நாங்க கட்டல, முக்காவாசி கறந்துருச்சு. இது வந்து கிளியர் பண்ணணும் உங்களுக்கு. ஏன் ஸ்கூட்டி வாங்குறோம், ஏன் பெரிய வண்டி வாங்கல அது சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டி தான் அதிகமாயிடுச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியில பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்க மாடல பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் போலாம். பெட்ரோல் போடாமயே சார்ஜ் போட்டு 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போலாம். 120 கிலோமீட்டர்னா இங்க இருந்து தர்மபுரியில இருந்து சேலம் போயிட்டு வந்துடலாம் தான் 120 கிலோமீட்டர் கணக்கு. ஆனா இப்ப பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லாருமே எலக்ட்ரிக் வண்டி தான். இன்னும் 1 இயர் 2 இயர்ல பாருங்க வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கும். சோ நம்ம வீட்லயே அப்ப இருக்கும், வேற வழி இல்லைன்னா வாங்கிதான் ஆகணும். பாக்கலாம் பாருங்க, வெண்ணெய் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. அந்த நொர நொறைய மேல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மறையும். மறையும்னா அந்த நொறையெல்லாம் போயிடும், போயிட்டு நெய்யா வந்து கன்வெர்ட் ஆகும். இப்பயும் முக்கவாசி ஆயிடுச்சு. சோ நல்ல மனமா இருக்கு. தம்பி இருந்துட்டேனா வர வர வர. ஓகே அப்படியே கரையட்டும். இந்த நுறையெல்லாம் குறையணும், நான் காட்டுறேன் உங்களுக்கு குறையும் போதே. நிதுலன் முழிச்சுட்டாரு, அந்த தலைய பாருங்க. டி டிச்சிரி தங்க தூங்கி இருந்தா சிரிக்கணும்டி, அண்ணா தூக்கமே தெரியல. சரி இப்ப நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க, அந்த ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்ப நம்ம காலாளுக்கு வந்து வெங்காயம் நறுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரே ஆர்வமா இருக்கு இந்த டப்பால எத்தனை டப்பா நெய்வு ஆக்சுவலா இந்த டப்பா வந்து பயங்கரமா தான் இருக்கு. எத்தனை டப்பா வந்து வரும்னு எனக்கு தெரியல. 3 டப்பா வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம இனிமே பட்டர் வாங்கி ரெடி பண்ணிடலாங்க. இந்த காலன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கேட்டுதான் வந்து யூஸ் பண்ணணும். இது அதாவது இந்த மலையில முளைக்கிற எல்லா காலானுமே பாத்தீங்கன்னா நல்ல காலன் இல்ல, பாய்சனஸ் காலனும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எனக்குமே எந்த காலன் யூஸ் பண்ணணும் சாப்பிடணுங்கிறது தெரியாதுங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், பறிச்சுட்டு வந்தாரு அவர் தான். சோ மண்ணு மண்ணா தான் இருக்கு, கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம், கழுவிடலாம். தங்கச்சி ஊர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஊர் பாத்தீங்கன்னா மலை சைடு, மலை இருக்கும் இல்லைங்களா அந்த சைடு. அங்க பாத்தீங்கன்னா மலையில இந்த மழை அதாவது அந்த ஹில்ஸ்ல இந்த மழை மழை டைம்ல
அதிகமா இங்க வருமா அங்க இருந்து பறிச்சிட்டு வந்து கிலோ கணக்குல விப்பாங்களா சோ இந்த காலன்ல மூங்கை ஏரியால கிலோ கணக்குல விற்றாங்கனா கண்டிப்பா என்ன ரேட்டா இருந்தாலும் குடிச்சு நீங்க வாங்கி சாப்பிடுங்க அவ்வளவு நல்லது டேஸ்டாவும் இருக்கும் நம்ம நார்மல் சிக்கி கூட இருக்கும் இது அப்புறம் தீபாவளிக்கு எல்லாரும் Dress purchasing பண்ணிருப்பீங்க சோ தீபாவளி நெருங்குது சோ செம ஜாலி இல்லையா நாங்களே இன்னைக்கு வந்து தம்பிக்கு பாப்பாக்கெல்லாம் Dress எடுக்கலாம்னு நினைச்சோம்னா அவங்க அப்பா கொஞ்சம் வேலை வந்துச்சு சோ அதனால போயிட்டாங்க அவங்க அப்பாக்கு லீவ் கிடைக்கிற அன்னைக்கு தான் நாங்க போக முடியும் குடி சீக்கிரமே லீவ் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா நம்ம சீக்கிரமா போய் எடுத்துனா கலெக்ஷன்ல கொஞ்சம் அதாவது தீபாவளி நெருங்க நெருங்க போனோம்னா எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க சோ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அந்த களிப்பட்டதுன்னு வாங்க எல்லாரும் எடுத்தது போக மீதி இருக்கிறது அதுதான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் இந்த வாரத்திலேயே நீங்க போற மாதிரி பாத்துக்கோங்க நாங்களும் இந்த வாரத்திலேயே போகணும் தான் இருக்கும் அதுவும் இல்லாம தம்பிக்கு மொட்டை அடிக்கிறோம் இல்லைங்களா தக்காளி ஒண்ணு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணோம் சரிங்களா தம்பிக்கு மொட்டை அடிக்கிறோம் இல்லையா தீபாவளி முடிஞ்ச உடனே மொட்டை அடிப்போம் டேட் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ அதுக்குமே இப்பவே Dress எடுத்துடலாம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம தீபாவளி முடிஞ்சு போய் எடுத்தோம்னா கண்டிப்பா அப்ப கலெக்ஷன்ஸே இருக்காது அதனால பாப்பாக்கும் தம்பிக்கும் அதுக்கும் இப்பவே சேர்த்து எடுத்துடலாம் போட ஆட்டிட்டாங்க கேக் ஆயிடுச்சு நான் Dress பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எந்த Dress எல்லாம் தம்பிக்கு எடுத்திருக்கேன் பாப்பாக்கு எடுத்திருக்கேன்னு தம்பிக்கு தான் எப்படி செலக்ட் பண்ணனும்னு தெரியல எனக்கு அவன் சைஸுக்கு என்ன Dress கிடைக்கும்னு எனக்கு தெரியல பாக்கலாம் இது வரைக்கும் நாங்க போய் பெரிய கடையில எடுத்துக்கல தம்பிக்கு அந்த பார்க்க வரவங்க எல்லாம் வாங்கி கொடுத்ததே தான் இருந்தது அப்புறம் நம்ம அந்த சின்ன பனியன் கிளாத் அப்புறமா அந்த ரோட் சைடுல போட்டிருப்பாங்க நீங்க 4 பீஸ் 100 ரூபாய் அந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்தோம் இப்பதான் வந்து ஒரு பெரிய கடையில போய் எடுக்க போறோம் எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல பார்க்கலாம் இங்க பாருங்க கீழே ஃபுல்லா நெய் தான் இருக்கு மேலே ஃபுல்லா நரை இது வெண்ணெய் தான் சோ இது வந்து நல்ல பொன்னிறமா மாறணும் கொஞ்சம் அப்படியே கருகுனது மாதிரி ஆகும் அந்த டைம்ல நம்ம வந்து முருங்கை இலையோ இல்ல கறிவேப்பிலையோ போட்டு இறக்கிடலாம் வாசனையா இருக்கும் இங்க பாருங்க நெய் இல்ல கொஞ்ச நேரம் தான் அவ்வளவுதான் ஆயிடும் காலனே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டேன் பரவாயில்ல ஓரளவு ஒரு கையளவு வந்திருக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிட்டேன் சோ நம்ம நெய் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுலயே காலன் பண்ணிடலாம் மேல பாத்தீங்கன்னா இப்ப பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நுரையெல்லாம் போயிடுச்சு मुकावासी ना स्टेज करीवेपिल रू मूण करीवेपिल मटे वासन मुटा इन वासन नमक मुरे कौरमा वचट अूड़ आर नम अंद गेपल से ओके नम आशल पड़ मारे एण ऊती कड़गे कड़ग वे उड़े करीवेपिल उपलब्ध என்ன வேணா? நான் வந்து தூக்கறமா இப்போ அந்த வண்டி போர் அடிச்சிச்சுங்க. வண்டி ஒக்கறச்சனே தூக்கே தூக்க அப்படி அலறுது. ஓகே இப்போ வந்து நல்ல தக்காளி வதங்கிடுச்சு. ஏண்டி தங்கம் வேற அலறான். சேர் சேர் வரம். பாப்பா வந்து கரு விட்டுட்ட கட்டிவே. சிம்மல வச்சு கிண்டாம. கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லி தூள். கொஞ்சமா தண்ணி ஊத்தலாம். அதுக்கடையில நம்ம நெய்யையும் வந்து நம்ம இந்த டப்பால ஊத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இத வடிகட்டி வேற ஒரு டப்பால ஊத்தலாம் அதுக்கு அப்புறமா நம்ம அளந்துக்கலாம் இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அரை பாக்ஸ் நெய் வந்திருக்குதுங்க சோ உங்களுக்கு இதல பார்க்க கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு பட் இதல வந்து அரை பாக்ஸ் நெய் வந்திருக்கு இப்போ நான் இதல வந்து ஒவ்வொரு இத ஊத்துறேன் ஊத்தி இதல ஊத்திட்டு ஊத்திட்டு இதல நம்ம ஊத்தி வச்சிரலாம் அதுக்கு அப்புறமா நம்ம இதல மறுபடி ஊத்திரலாம் ஏனா அளந்து பார்க்கிறதுக்காக தான் இப்போ சோ இப்போ process ஸ்டார்ட் பண்ணலாம் ओके नी नम नूर रूपा की वांगना नूती पद सर नूर रूपा रेट पटर पर नूती पद नूती पद की नया वो नम ऊती वचरल इपड़ मिचर नूत्र
ஓகே இது ஒரு 115 ரூபாய் நெய் அப்ப மொத்தம் 230 ரூபாய் நெய் இப்ப நாம ஊத்தி இருக்கோம் இதல ஊத்தலாம் இது ஒரு 20 ரூபாய் நெய் இருக்குதானங்க இந்த டப்பா வந்து 115 ரூபாயா இது ஒரு 20 ரூபாய் நெய் கன்ஃபார்ம் இருக்கும் சோ கரெக்ட்டா தான் வருது அது வெண்ணையே வாங்கி ஊறுக்குனாலும் கரெக்ட்டா தான் இருக்கு இப்போ இது 250 ரூபாய் நெய் இருக்கு சோ பட்டர் வந்து நம்ம 250 ரூபாய்க்கு வாங்குனோம் அதை ஊறுக்கும் போது கரெக்ட்டா 250 ரூபாய் நெய் இருக்கு 115 ரூபாய் 100 ரூபாய்னு சொல்லிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் வேஸ்ட் சொல்லிறேன் நம்ம நெய் வாங்கும் போது 115 ரூபாய் கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துறோம் நம்ம பட்டர் வாங்கும் போது கேஸ் வேஸ்ட் ஆகுது குண்டா வேஸ்ட் ஆகுது கலர் சோப் வேஸ்ட் ஆகுது அது வேஸ்டா இன்னொரு ஹெல்தியான விஷயம் இப்போ நம்ம பட்டரா வாங்கி இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கலப்படம் இல்லாம இருக்கும் இது வந்து சுத்தமான நெய் சோ இதுல எது பெனிஃபிட் அப்படிங்கறத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க பட்டரா வாங்கி ஊறிக்கிறது நல்லதா கேஸ் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்லை நீங்க இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்றது நல்லதா இல்ல நெய்யாவே நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றது நல்லதா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு நான் ஒரு 3 டப்பா நெய் வரும் அப்படிங்கற ஒரு डिफरेंट சரி இப்ப அடுத்து வந்து நான் காஸ்ட் காலை போய் ஒரு வெட்டி வெட்டிட்டு வந்துறோம் அதுக்கு அப்புறமா அடுத்த வேலைய பார்க்கலாம் ஓகே நாங்க காலை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம் ஏனா வீடியோ ரொம்ப லெந்தா போயிடுச்சு ஹாய் ஸ்வீட் தங்க ஹாய் அங்க பாருங்க வண்டி நிதிர் குட்டியோட வண்டி எல்லாம் கவுந்து கிடக்குது இந்த இடத்தை பாத்தீங்கன்னா யார் இப்படி செஞ்சதுன்னு கேப்பீங்க இங்க பாருங்க பொரி நம்ம ஆயுத பூஜை பொரி எல்லாம் அப்படியே பறக்குது எல்லாம் இவரே தான் இவரே தான் வேலை வச்சிட்டாமா எல்லாம் இவனே பண்ற வேலை சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க பை தேங்க் யூ நாளைக்கு பண்ண வீடியோ இன்னைக்கு கிருஷ்ணா வந்துரும் பை தேங்க் யூ